அனைவருக்கும் வணக்கம். இந்திய அஞ்சல் துறை சார்பில் வந்து ஒரு சிறப்பு ஆதார் முகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 22/2/2021 இருந்து 27/2/2021 வரை, அது வந்து வர போன திங்கட்கிழமையிலிருந்து வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் வந்து அந்தந்த பகுதிகளில் உள்ள தபால் போஸ்ட் ஆஃபீஸ்களில் வந்து ஆதார் வந்து எடுக்கிறதுக்கோ திருத்தமோ செஞ்சுக்கலான்னு சொல்லி இந்திய அஞ்சல் துறையிலிருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த அறிக்கை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்களே தவிர இதனுடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்து நடக்கலை. ராதாபுரம் தாலுகாவில் உள்ள எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த ஆதாருடைய திருத்தமோ இல்லை ஆதார் வந்து எடுக்கக்கூடிய பணியோ வந்து நடக்கவே இல்லை. திசைன் விளை தாலுகாவில் கூட வந்து இந்த பணிகள் வந்து நடக்காம தான் இருக்குது. அதனால தான் திசைன் விளை அருகில் உள்ள கூடுதாலை என்கிற ஒரு கிராமத்திலிருந்து கூட வந்து மக்கள் வந்து ராதாபுரம் தாலுகா ஆஃபீஸுக்கு தான் வந்து வந்துட்டுருக்குறாங்க. மத்திய அஞ்சல் துறை சொல்லியிருக்குது எல்லா தபால் அலுவலகங்களும் வந்து பொதுவான மக்களுக்கு ஆதார் அடையாள அட்டை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் 22ஆம் தேதி அறிவிச்சு இன்றைக்கி தேதி 24 ஆகியாச்சு. இதுவரையிலையும் எந்த தபால் துறையிலையும் இன்னும் அதை பணியை தொடங்கவில்லை. போய் கேட்டாக்கி என்ன சொல்கிறாங்கனாக்கி எங்களுக்கு அதுக்கு தந்தான பொருட்கள் தரவில்லை, ஆள் போடவில்லை. அதான் இந்த மத்திய அரசு வந்து இந்த ஆட்கள் போடாமலும் இந்த பொருட்களை கொடுக்காமலும் திரும்ப எப்படி இப்படி ஒரு பப்ளிக் சிட்டி ஆக்குறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கள் மக்கள் வந்து ரொம்ப அலக்கழிக்கப்படுறாங்க. இப்போ குட்டத்துலேருந்து குட்டம் பஞ்சாயத்துலேருந்து தாலுகா தாலுகா வேணும்னு ராதாபுரம் தாலுகாவை ரெண்டாக பிரித்து திசைன் உள்ள தாலுகா கொடுத்துருக்கி. ஏம்னாக்கி குட்டத்துலேருந்து இங்கேருந்து 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தூர இடைவெளி இருக்கிறதுனால பொதுமக்கள் வர முடியாத சூழ்நிலை. ஏம்னாக்கி கொரோனாவுக்கு அப்புறமாக பஸ் வசதிகள் ரொம்ப குறைவு. அதுபோக பஸ்ஸில் வந்து டிக்கெட் விலையும் அதிகமாக்கியாச்சு. அந்த ஒரு சூழ்நிலையும் கூட பார்க்காமல் கட்டாயம் ஆதார் தேவைங்கிற ஒரு மனதில் கொண்டு அந்த ஆதாரை திருத்தம் பண்ணுறதுக்காக இங்கே வந்தால் இங்கே எடுக்கிறத விட திருத்தம் பண்ணுறதே அதிகமாக இருக்குது. அதில் வந்து இப்போ ஒரு பேர் வந்து எஸ்கலின் வச்சாக்கி அவங்க வடமொழி இசை போட்டு விட்டுறாங்க. அந்த இது வந்து அவங்க கொண்டு வர சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கு அதை எப்படி செய்யன்னு கூட பார்த்து செய்ய மாட்டாங்கிறாங்க. அப்படி ஒரு மக்கள் ஒரு அலக்கழிப்பு. திரும்ப வந்து எல்லா தபால் நிலையங்கள்லையும் இந்த 22ஆம் தேதி கட்டாயம் வருகை அந்த திங்கள்லேருந்து சனி காலை 8 மணிலேருந்து மாலை 8 மணி வரங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது எப்படி இவங்க இதை செயல்படுத்துவாங்க? வாரத்தில் ஒரு நாள் ஒரு சிறப்பு முகாம் வச்சுருக்கேன், அதை ஏற்றுக்கிறேன், சந்தோஷம்தான். அந்த சிறப்பு முகாமை செயல்படுத்துறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் என்ன எச்சரிக்கைகள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத போடுங்க. சிறப்பு முகாம் மட்டும் போட்டால் போதுமா? இப்படி மக்கள் வந்து பல பிரச்சனையில் அலக்கழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து எல்லா தபால் அலுவலகங்களும் வழக்கமாகவே இது வந்து இப்போ நீங்கள் சிறப்பு முகாம் வச்சுருக்கேன், இப்போ ராதாபுரம் தபால் அலுவலகம் உடன்குடி இப்படி பக்கம் பக்கமாக ஒரு தபால் அலுவலகம் நிரந்தரமாகவே இருக்குது. செட்டிக்குளம் அப்படி முக்கியமான ஒரு 11 இடங்களை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 11 இடங்கள்லையுமே இதுவரையிலே எடுக்கவில்லை. எடுத்தது ஒரே இடம் செட்டிக்குளம் மட்டும்தான். செட்டிக்குளம் ஸ்டேட் பேங்க்கு ராதாபுரம் தாலுகா ஆஃபீஸில் இந்த ரெண்டு மட்டும்தான் எடுக்கிறாங்களே ஒழிய வேறு எந்த இடத்துல எடுக்கவில்லை. இப்போ மக்களுமே அது வந்து இப்போ நேற்று கூடுதாலையிலேருந்து வந்துட்டு திரும்ப இப்போ காலையிலே போகிறாங்க. வந்தாலும் கூட பரவாயில்லை, அவங்க நேரத்தை இது பண்ணி பிள்ளைகள் விழா ஸ்கூல் கூடாமல் கூட்டிகிட்டு வந்தாலும் கூட பரவாயில்லை. சில சமயம் மின்சாரம் தடைபட்டுரு, ஆன்லைன் வேலை செய்யலை, நெட் கிடைக்கல அப்படின்னு வந்து ரொம்ப அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கேன். அதனால் இந்த அரசு வந்து மத்திய அரசு இதை கவனத்தில் எடுத்து நீங்கள் சிறப்பு முகாம் சொல்லி வெளியிட்டது மட்டும் காணாது, அந்த வேலை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும்னு கேட்டுக்கொள்கிறேன்.